கவிதையின் தலைப்பு அன்னை. கவிதை எழுதியவர் உம்மு அப்துர் ரஹ்மான் கெருலப்பனை, கொழும்பு 6. ஆயிரம் தான் கவி சொன்னேன், அலகலகாய் பொய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே என்றாரே வைரமுத்து. கவலையிலே அவர் வடித்தார் கவிதையின் சுயசரிதை. என் கவியை நான் பார்த்தேன் முதல் வரியே தாய் பற்றி. அளவில்லா மகிழ்ச்சி கொண்டேன் அன்னை பற்றி எழுதியதால். அன்னை பற்றி எழுதியதால் கண்காணா உறவுகளும் கண்கலங்கி நின்றனரே. தாயில்லா உறவுதனை நரகமென்று உணர்த்தியதே. தாயில்லா உறவுதனை நரகமென்று உணர்த்தியதே. பெண்ணினத்தின் பெருமையே தாயிடம்தான் இருக்கிறது. பெண்ணினத்தின் பெருமையே தாயிடம்தான் இருக்கிறது. எம்மை பெற்றெடுக்க மரணத்தின் வாயிலையும் முத்தமிட்டு வந்தவளே. எம்மை பெற்றெடுக்க மரணத்தின் வாயிலையும் முத்தமிட்டு வந்தவளே. தொப்புள் கொடி அறுத்த பின்னும் என் பசியை போக்கியவள். பாலூட்டி சோரூட்டி அறிவூட்டி வளர்த்தெடுத்தாய். கோபத்தில் அவள் அடித்தால் கொஞ்சுவது போல் இருக்கும். கொஞ்சுவது போல் அடித்தால் கெஞ்சுவது போல் இருக்கும். நீ கட்டுற சேலையெல்லாம் எனக்காக கிழிச்சு போட்டா. காகிதமா அள்ளி போட்டாய், உன் கையால் துடைத்து போட்டா. கணவன் மனைவியானதுமே தாயுறவு பிரியுதடா. கணவன் மனைவியானதுமே தாயுறவு பிரியுதடா. தாயிருந்தும் கண்டு கொள்ளா பிள்ளைக்கு நான் சொல்வேன், சொர்க்கத்தை இவ்வுலகில் தொலைத்திட்டு போகிறாயோ. தாயிருந்தும் கண்டுகொள்ளா பிள்ளைக்கு நான் சொல்வேன், சொர்க்கத்தை இவ்வுலகில் தொலைத்திட்டு போகிறாயோ. நீ பெற்றவள் வளரும் போதே பிரியுமடா தாய் அருமை. நீ பெற்றவள் வளரும் போதே புரியுமடா தாய் அருமை. அக்கணனே நீ பார்ப்பாய் உன் தாய் இல்லையடா இவ்வுலகில். மன்றாடு படைத்தவனிடம் பரிகாரம் உனக்கேது. தாயை கண் போல பார்ப்பவன் தான் மனைவியையும் இமை போல காத்திடுவான். இது தெரியா மானிடனே ஏன் இன்னும் தாமதமோ. இது தெரியா மானிடனே ஏன் இன்னும் தாமதமோ.